வணக்கம், இது கதைக்கான நேரம். நான் உங்கள் ஆதவன். கதைக்கான களத்துல துள்ளிக்கிட்டு வராங்க எங்க ரமேஷ் மாமாவோட மருதுவும் அப்பவும். வாடி வாசல் துறக்கம் வர வீடு வாசல் போக மாட்டோம். எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குல்ல தமிழன் குரல் உலகம் முழுதும் உறக்க கேட்டுச்சே, ஞாபகம் இருக்கா? தலைவனே இல்லாம நடந்த புரட்சி தான் இந்த மெரினா புரட்சி. உலகமே உத்து பார்த்துச்சு, எதுக்குற அந்த தமிழ் பசங்களாம் போராட்டம் பண்றாங்கன்னு பல கேள்வி கேட்டாங்க. வெறும் காலமாட்டுக்கா இந்த தமிழக இப்படி உயிர உறார்கள்? இது வெறும் காலமாடு இல்லைங்க, எங்களோட உயிர், எங்களோட தன்மானம், தமிழனின் பண்பாடு, தமிழ் நாகரிகம், தமிழ் கலாச்சாரத்தின் வெளிப்பாடு. ஏறு தழுவுதல், மாடு பிடித்தல், ஒரு கோல் மஞ்சு விரட்டு என்று எங்க சங்க இலக்கியத்திலே இருக்கு. முல்லை நில வீரனுக்கு மாடு அடக்குனாதான் கல்யாணமே நடக்குமா? கலித்தொகை, பட்டின பாலை, சிலப்பதிகாரம் போன்ற சங்க இலக்கியங்களில் இந்த ஏறு தழுவுதை பத்தி கூறுகிறார்கள். வீரன் காலை அடக்கி வெற்றி மாலையுடன் வீடு திரும்பும் பொழுது மங்கையர்கள் பாடும் பாடல்தான் குறவை கூத்தாம். மாடு என்றால் செல்வம், சல்லி என்றால் மாட்டில் கொம்பில் கட்டப்படும் சல்லிக்காசுகள். எவன் மாட்டின் கூர்மையான கொம்புகளில் சல்லிக்காசை எடுத்து வருகிறார்களோ அவன்தான் சுத்த தமிழன் என்று அறிவிக்கப்படுவான். காளையை அடக்குவது ஜல்லிக்கட்டின் நோக்கமல்ல, அந்த காளையை அடக்கின்ற வீரனுக்கான விளையாட்டு தான் இந்த ஜல்லிக்கட்டு. காளையின் கூர்மையான கொம்புகளால் வீரனின் நெஞ்சை கிழித்து ரத்தம் சிதறிய பொழுது அது மண்ணில் பட்டால் அந்த வருடம் விவசாயம் செழித்து ஓங்கும் என்று ஒரு ஐதீகம். அப்படி எங்க ரமேஷ் மாமாவால ஆசையா வளர்க்கப்பட்ட காளைகள் தான் மருதுவும் அப்பவும். அப்பூவை முத முதல்ல அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் தான் இறக்கி விட்டோம். சீருக்கிட்டு அவன் வர அழகை பார்க்க ஆயிரம் கண்கள் வேணும். சும்மா இளைஞர்கள்லாம் திருச்சி ஓடுவாங்க. காளை வளர்க்குறங்குது சாமானிய வேலை இல்லைங்க. தான் பட்டினி கிடந்து காளை வாங்கி சொத்தை விற்று காளை வளர்த்தவங்கலாம் இங்கே உண்டு. அப்பூ அப்படி வளர்க்கப்பட்ட ஒரு செல்ல வீரன்தான். எங்கள் குடும்ப உறுப்பினராகவே அவன் வாழ்ந்து மறைந்து போயிட்டான். அப்பு மறைந்தாலும் அவன் வீரத்தை நினைச்சு அவனோட பாசத்தை நினைத்து தான் குடும்ப உறுப்பினர் எழுந்த மாதிரி ரமேஷ் மாமா குடும்பத்துல அத்தனை பேரும் கவலைப்படுவாங்க. இந்த கருப்பா இருக்கானே இவன் தான் எங்களுடைய சின்ன காலை மருது. சுட்டிப்பய, ஒரு நாள் பொங்கல் அன்னைக்கு காளை கண்ணுக்குட்டியா இருக்கும் போதே அத்துக்கிட்டு போனுச்சான். அவனை பிடிக்கிறதுக்கே ஊரே திரண்டு வந்துச்சான். சங்க காலத்துல தான் பொண்ணுங்கள்லாம் இந்த காளைக்கு ஆசைப்பட்டாங்கன்னா இப்ப இருக்க மாடர்ன் பெண்களும் காளைகளை வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. வீர தமிழச்சிகள் இல்லையா, தமிழனின் பண்பாடும் சமுதாயமும் சேர்ந்த இந்த காளைகளை, காளை இனத்தை அழியாமல் காப்பாற்ற வேண்டியது நம் தமிழர்களின் கடமை. எங்க ஜல்லிக்கட்டு காளை சீரி வரது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ, நன்றி, வணக்கம்.